விக்ரம் படத்தை ஆன்லைனில் லீக் செய்த தமிழ் ராக்கர்ஸ் அதிர்ச்சியில் விக்ரம் படக்குழு. மாநகரம், கைதி, மாஸ்டர் ஆகிய படங்களை இயக்கியுள்ள இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தின் மூலம் நடிகை கமல்ஹாசனை முதல் முறையாக இயக்கியுள்ளார். இப்படத்தில் கமலோடு விஜய் சேதுபதி, பகத் பாசில், நரேன், காளிதாஸ் ஜெயராம், மைனா நந்தினி, கௌரவ தோற்றத்தில் நடிகர் சூர்யா ஆகியோர் நடித்துள்ளனர். கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வெளியிடுகிறது. பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளான இன்று விக்ரம் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி உள்ளிட்ட 5 மொழிகளில் பான் இந்திய திரைப்படமாக உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது. 2018 ஆண்டு விஸ்வரூபம் 2 திரைப்படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கழித்து கமல் நடிப்பில் விக்ரம் படம் வெளியானதால் நள்ளிரவு முதலே திரையரங்கின் முன் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. படம் செம மாசாக இருப்பதாகவும் கமல், விஜய் சேதுபதி, பகத் பாசில் என ஒவ்வொருவரும் நடிப்பில் கலக்கியுள்ளதாக ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். ரசிகர்கள் இந்த நாளை திருவிழா போன்று கொண்டாடி வருகின்றனர். இந்த படம் பார்த்து ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் படத்தை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இதையடுத்து இன்று அதிகாலை 4:30 திரையரங்குகளில் இப்படம் வெளியானது. படம் வெளியாகி 3 நேரத்திற்குள்ளேயே தமிழ் ராக்கர்ஸ் மற்றும் டெலிகிராம் உள்ளிட்ட இணையதளங்களில் விக்ரம் படம் கசிந்துள்ளது. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அடேங்கப்பா என வேகமாக இருக்காங்க என கூறி வருகின்றனர். இதனால் படத்தின் வசூல் பாதிக்கப்படலாம் என அச்சம் எழுந்துள்ளது.